கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தால் ஆட்டுறத்தை நம்ம உடனே சமைச்சிருந்தோம், நம்ம லேட்டாக சமைச்சோம் அப்படின்னா அந்த ஆட்டுறத்துக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட ஆரம்பித்து நம்ம வாங்கிட்டு வந்த குவான்டிட்டியை விட அது ரொம்பவும் கம்மியாகவே இருக்கும். இப்போ நம்ம வாங்கிட்டு வந்து ஆட்டுறது நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து ரெண்டுலேருந்து மூணு வாட்டி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஆட்டோட முடி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா கை வச்சு நல்லா உடச்சி விட்டுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். கால் டீஸ்பூன் கடுகு, கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு அஞ்சாறு சின்னவங்க எடுத்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். அந்த ஆட்டுரத்தை சேர்த்துக்கலாம். ஆட்டுரத்தம் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 10-லேருந்து ஒரு 15 நிமிஷம் ஆச்சோம் அப்படின்னா இதில் இருக்க தண்ணி எல்லாமே உறிஞ்சிடும். இது கூட ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சமாக தேங்காவை துருவி சேர்த்துட்டு அப்படி சூப்பரான ஆட்டுறத துவட்டல் ரெடி. பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ண, ஷேர் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.